வெல்கம் டு சுபா சரோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கார்டன் வீடியோ. இந்த கார்டன் வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ரெயின் லில்லி செடியை எப்படி பல்ப்லேருந்து ஈஸியாக வளர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ரெயின் லில்லி செடி மழை டைம் மட்டும்தான் உங்களுக்கு பூக்கும், மற்ற சீசனில் வந்து உங்களுக்கு பூ இருக்காது. ஆனால் அந்த செடி வந்து ரொம்ப க்ரீனிஷாக உங்கள் கார்டனை வந்து ரொம்ப அழகாக காட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பல்ப்லேருந்து எப்படி ரெயின் லில்லி செடியை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த பல்புகளை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒயிட் கலர் ரெயின் லில்லி. ரெயின் லில்லியில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸுமே நம்ம இந்த மாதிரி கிழங்குலேருந்து வளர்க்கலாம். இந்த கிழங்கு வந்து ஆனியன் மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் எப்படி உங்களுக்கு அடுத்த வெங்காயத்தை வந்து பக்கத்திலே உருவாக்குமோ அதே மாதிரி இந்த கிழங்குலேருந்து பக்கத்திலேயே சின்ன கிழங்கு வந்து உருவாகும். இது மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து உருவாகிரும். ஸோ நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு 5 ரெயின் லில்லி வச்சிங்க அப்படின்னா 1 இயருக்குள்ளே அந்த தொட்டி ஃபுல்லாகவுமே ஃபில் ஆகிற அளவுக்கு ரெயின் லில்லி செடிகள் வந்து டெவலப் ஆகிரும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த இலைகள்லாம் இல்லாமல் கிழங்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீழேருந்து எடுத்ததுனால பச்சை கலர் இலைகளோடு இருக்குது. இது நம்ம அப்படியே மண்ணில் வந்து வச்சிடலாம். இந்த இலைகளை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சமாக செம்மண்ணும் மணலும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த செடி வளரும். இந்த செடிக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதோட வளர்ச்சி வந்து குறையும், கிழங்குகள் வந்து அழுக வாய்ப்பு இருக்குது. அதனால தண்ணி மட்டும் நிற்காத மண்ணாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உரமும் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் விரலால் குழிகளை எடுத்துக்கலாம். இப்போ அந்த குழிக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு கிழங்காக வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நடவு முறை முடிஞ்சிடும். நீங்கள் மண்ணில் வைக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து கிழங்கு ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே இந்த மாதிரி மூழ்கி இருக்குமாறு பார்த்துக்கோங்க. இந்த இலை பகுதி வந்து வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிழங்குகளை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வைங்க. சேர்த்து வகிக்கிறதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி ஒரு தொட்டியில் நம்ம ஒரு 8 கிழங்குலேருந்து 10 கிழங்கு வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா போதும். ஏன்னா சீக்கிரமாக 6 மந்த்ஸுக்குள்ளாகவே உங்களுக்கு தொட்டி ஃபுல்லாக ஆகிரும். அதனால நீங்கள் நிறைய கிழங்கு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு புது தொட்டியில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வரும். இது கொஞ்சம் வளர ஆரம்பித்த பிறகு நீங்கள் இந்த செடிகளுக்கு என்ன உரம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி விடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். அப்படி அதிகமான அளவில் நம்ம தண்ணி விடும்போது கிழங்குகள் ஒருவேளை அழுகலாம். அப்புறமா இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், புது தளிர்கள் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கலாம். ரொம்ப வெயில்லையோ மழையிலையோ நீங்கள் வைக்க வேண்டாம். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மழையில் வச்சிங்க அப்படின்னா கிழங்கு வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் தவிர்த்திடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.